ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதலே வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்திலே பெல் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் ரெகுலராக போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத நானும் அதுக்கு உண்டான வேலைகளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்களை போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்கக்கூடிய ஒன்று இந்த சிப்ஸ் பாக்கெட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதே பிராண்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பல வகையான சிப்ஸ் வந்து போட்டிருக்கோம். சேனலில் வந்து இருக்குது, வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கடைக்கு போகிறப்ப உங்களுடைய குழந்தை இந்த மாதிரி கை காமிச்சு வேணும் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா வாங்கி கொடுக்கலாமா அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து சாப்பிட்லாம் காமிப்பேன், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். முதல் விஷயமாக இது வந்து எங்கே கிடைக்குது அப்படின்றத கேட்பீங்க. இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நான் வந்து வாங்கியிருந்தேன். கடைகள்லேயே கிடைக்குது, வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கேட்பீங்க. 5 ரூபாய் மட்டும்தாங்க இது, ஓகேங்களா? 5 ரூபாய்க்கு இது வந்து கிடைக்கிது. எத்தனை கிராம், அதாவது இதோட நெட் வெயிட் எவ்வளோ அப்படின்றத கேட்பீங்க. இதோட நெட் வெயிட் வந்து 20 கிராமுங்க, ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய நெட் வெயிட் 20 கிராம். நல்லது தான், ஒன்று வந்து பிரச்சனை அப்படின்லாம் இல்லை. சாப்பிட்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். கட் பண்ணிவிடும் முதல் விஷயமாக. இது வந்து 4 மாதங்கள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க, ஓகேங்களா? 4 மாதங்கள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் வந்து பிரச்சனை இருக்காது. பட் இதுமாதிரி ஓப்பன் பண்ணி அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா காற்று, ஈரப்பதம், வெப்பம் இதெல்லாம் இருக்கிறதுனால நமத்து போகிறது வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக சாப்பிட பாருங்கள். 4 மாதங்கள் வரைக்கும் இது இந்த பாக்கெட் பிரிக்காமல் இருந்தது அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்குங்க. ஓகே, இது வந்து சாப்பிட்டு காமிக்கிறேன். உள்ளார சிப்ஸ் எப்படி இருக்குன்றத பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நல்லா வந்து மொறுமொறுப்பாக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த உப்புத்தன்மை எல்லாமே வந்துட்டு தெரியுது, காரம் எல்லாமே வந்துட்டு நல்லாவே தெரியுது. வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குங்க. இதை வந்து எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்றத கேட்பீங்க. இந்தியாவில் தாங்க தயாரிக்கிறாங்க, ஓகேங்களா? இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு சிப்ஸ் தாங்க இது. அடுத்தபடியாக இது வந்துட்டு ஃபீட்பேக் நம்பர் இருக்குது, மெயில் அட்ரஸ் இருக்குது, ஏதேனும் ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா தெரிவித்துக்கொள்ளலாம். ஃபீட்பேக் தெரியுற அளவு ஒன்றும் வந்துட்டு பெரிய பிரச்சனை அப்படிலாம் இருக்காதுங்க. கூலிங் ப்ளேஸில் வச்செடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்லா வந்து நார்மல் ப்ளேஸில் வச்செடுக்கிறது ரொம்ப வந்து நல்லதாக இருக்கும். அடுத்தபடியாக இதில் வந்து என்னென்ன மூலப்பொருட்கள்லாம் சேர்த்து இந்த சிப்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். முதல் விஷயமாக நம்மளுக்கு அரிசி மாவு இருக்குங்க. அரிசி மாவு 39% வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா? வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்காங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு பாமாயில் எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குதுங்க. சோளம் 18% வரைக்கும் இருக்குதுங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு சர்க்கரை சேர்த்துருக்காங்க, ஜீரகம் சேர்த்துருக்காங்க, ஓகேங்களா? 3% வரைக்கும் ஜீரகம் இதில் இருக்குதுங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தபடியாக இதில் வந்துட்டு வெங்காயம் சேர்த்துருக்காங்க, வெங்காயத்தூள் அதாவது பவுடர் பண்ணி வெங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்காங்க. மிளகுத்தூள் அப்படி சொல்லணும் இல்லையா, அது வந்துட்டு சேர்த்துருக்காங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு அயோட சூப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குதுங்க. தக்காளி பவுடர் வந்து இருக்குது, ஏன்னா இது வந்து தக்காளி ஃப்ளேவர், ஓகேங்களா? தக்காளி பவுடர் நல்லா வந்து தெரியுது, வாசனை நல்லா வந்துட்டு டேஸ்ட் நல்லா தெரியுது, மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குது. எதாவது வந்து கிரிக்கெட் பார்க்குறப்ப அல்லது எங்கே ட்ராவல் பண்ணுறப்ப கன்ஃபார்ம் இந்த மாதிரி வந்து வாங்கி சாப்பிடலாமா, நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு. அடுத்தபடியாக இதை நீங்கள் 100 கிராம் அளவு சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன எனர்ஜி சேருது அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நானும் வந்து 1 பை 1 சொல்கிறேங்க. 100 கிராம் அளவு சாப்பிட்றீங்க அப்படின்னா எனர்ஜி வந்து 557 கலோரிகள் வரைக்கும் இருக்குங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு ப்ரோட்டீன் உங்களுக்கு 5.6 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் 56 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க. சர்க்கரை வந்து இருக்குது, 3.8 கிராம்ஸ் வரைக்கும் சர்க்கரையில் சேர்த்துருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தபடியாக ஃபேக்ட், அதாவது கொழுப்பு சக்தி நம்ம உடலுக்கு எத்தனை சதவீதம் வரையும் சேரும் அப்படின்றத கேட்பீங்க. 34 கிராம்ஸ் வரைக்கும் இதில் வந்து கொழுப்பு சக்தி இருக்குங்க. கெட்ட கொழுப்பு ஏதாவது சேருமா அப்படின்னு கேட்பீங்க. கெட்ட கொழுப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான், 0.1 கிராம்ஸ் தான், ரொம்ப வந்து பெருசாக பாதிப்புலாம் இருக்காதுங்க. நிறைய உற்ற கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 16.1 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது, உங்களுடைய உடம்புக்கு சேருங்க. சோடியம் வந்துட்டு 920 mg வரைக்கும் இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் தான் எனக்கு தெரியுது, வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக சுவையாக நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு, வேணும் அப்படின்னா இந்த ப்ராண்டில் வந்துட்டு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கலாங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோகள் வேணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோகளில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. எப்படி இருக்குன்றத வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.